ஹலோ காய்ஸ்மா பார்க்க போறது ஸ்டார்டிங்லேருந்து ஜானி வீட்டுக்கு ஒரு பேக்கேஜ் கச்சிருக்கோம் அது எங்கேருந்து வந்திருக்கு யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கேட்டால் தெரியாதுங்க வாணா எதுதான் தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டால் எனக்கு இன்னும் நிறைய பார்சல் பார்சல் பண்ண வேண்டியதுக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் வந்து சரி என்னன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாபம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பார்த்தா அவங்க ஃபேமிலி மொத்தவங்க என்னது ஏன்னதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க அதை பிரிச்சா ஹோலாகிராமில் ஒருத்தர் வந்து உங்க ஜானி கான்டஸ்ட்ல வின் பண்ணி ஷிப்ல அஞ்சு நாள் தங்குற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜானியோட அம்மா அப்பா உங்களுக்கு தெரியாம நாங்க நிறைய வாதி போலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து உங்கள் துணியெல்லாம் எடுத்து வந்துடுங்க அப்படி சொல்லுவாங்களா ஸோ எல்லாம் கிளம்பிடுவாங்க அப்புறம் போர்ட்டில் காமிக்கிறாங்களா ஸோ உங்க அம்மா அப்பா வந்து என்னதான் உங்க மேல மேலே இருந்தாலும் நாங்கள் இப்போ தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் போயிடுவாங்க ஸோ சூசனும் மேரியும் போயிடுவாங்களா ஸோ மீடி இருக்காது நம்ம ஜானியும் தூக்கியும் ஸோ அவங்க இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாடா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இங்கே வந்து ஜானி அம்மா அப்பா வந்து மசாஜ் பண்ண கிளம்பிடுவாங்க இங்கே சூசன் மேரி வந்து ஸ்விம்மிங் கூலுக்கு கிளம்பலான்னு போவாங்க பார்த்தாங்க நிறைய பசங்க வந்து ஐயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாங்க அப்படியே இவங்க ஓடினு இருப்பாங்க இங்கே வந்து நம்ம ஜானியும் தூக்கியும் ஒரு ரேஸ் கார் ஏற்றுக்கு வந்திருப்பாங்களா ஸோ அப்புறம் அடுத்த ஏற்றுக்கு போனால் ஒரு காது மாதிரி இருக்கும் என்னடா எல்லாமே இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசி நிற்பாங்க அப்போ அவங்க ஆர்டிக் கோஷனுக்கே வந்த மாதிரி இருக்கும் என்னதான் பார்த்தா அங்கே ஐஸ் இருக்கும் உர்ரா உருறா இல்லை அந்த ஒரு ட்ரைவர் பார்த்து பாரு அப்படிமா பார்த்தா அங்கே இருக்கிறது யூஜனு யூஜன் அதாவது நம்ம தூக்கி வந்து இவனை பிங்க் பிங்குன்னா நம்ம மேரி வந்து இவனை யூஜன்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஸோ நம்ம யூஜன்னே கூப்பிட்டுப்போம் அப்புறம் வந்து ஆக்சுவலாக இவன் என்ன பிளான்னா இப்போ இந்த போதை வச்சு இங்கே ஜானி ஃபேமிலியாக கவுத்துணும் சூசனை மட்டும் எப்படியோ காப்பாற்றி ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடணும் அதுக்காக வந்து இந்த ஷிப்பை கவுத்து சூசனை மட்டும் காப்பாற்ற போறேன் நான் தான் ப்ளானா அடா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்பா இந்த கேஜியில் உக்காருங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு கூந்து மாதிரி சுற்றி போத்தோன்னா இப்போ என்ன நான் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டா நாங்கள் கீழே உங்களுக்கு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே அமைச்சி ஊற்றுறோம் அப்புறம் வந்து இங்கே சூசனும் மேரி வந்து எப்படியோ அந்த பசங்க தான் தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிப்பாங்க பின்னாடி ஒன்னா அந்த யூஜன் இருப்பான் டே நீ எங்கடா பண்ணுற அப்படிங்களா சூசனை மட்டும் தனியாக வந்துட்டு மாரியை மட்டும் அதே மாதிரி கூந்துக்குள்ளே கீழே அரிஞ்சிடுவா அடா பாவி யூஜன் தான் இப்படி பண்ணானா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் இப்போ தப்பிக்க தான் வழி இருக்கான்னு சொல்லிட்டு அப்போங்க தூக்கி இல்லைன்னு நம்ம ஜானி இருக்குன்னு சொல்லிட்டு இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிக்கிறப்பா இதுதான் அப்ப சொல்லிட்டு எப்படியோ அவங்களை காப்பாற்றிட்டு கமாந்திரா இந்த போத்தை தனியாக அதாவது இந்த போத்தை தனித்தனியாக பிரியாமல் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி கிளம்பிடுவாங்க இங்கே வந்து மக்கள் எல்லாம் தனியாக கீழே போயிட்டு இருப்பாங்க எஸ்கேப்பாங்கனோட ஆனால் அந்த யூஜன் அங்கே போக மாட்டான் ஏன்னா அவங்களுக்குன்னே தனியாக இருக்காமா இங்கே வந்து ஜானியோட அம்மா அப்பா வந்து என்னடா பசங்களை காணணும்னு சொல்லிட்டு பார்த்து நிற்பாங்க அப்போ வந்து மேரியும் ஜானியும் வந்து பிடிச்சிருவாங்க இங்கே வந்து யூஜன் வந்து எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம ஜானி மேரியும் வந்து யூஜனி சூசனியும் காப்பாத்திடுவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜன் சொல்லுவா என்னன்னா இந்த பத்தனை மட்டும் இந்த அமுக்குன்னு சொல்லி வாய மூடல அதுக்குள்ளே அதுவே கீழே முயந்திரும் போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதுவுமே ஆகிருக்காது அவங்களுக்கு தான் இருப்பாங்க எங்கள் ஆத்திக்குலாம் போகல ஸோ பக்கத்தில் தான் போயிருப்பாங்க ஆடா பாவியா அப்படி சொல்லி கடுப்பில் இருப்பாங்க அப்போ யூஜன் வந்து இருங்க எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்வா வேணா தானே உண்மையான அதாவது உண்மையான வெக்கேஷன் தரேன் என்ன பண்ணு அப்படிம்பாங்க அதாவது சூசன் மேரிக்கு வந்து ட்யூஷன் மாதிரிக்கு வந்து வெயிட் ரசாகவும் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும் நம்ம ஜானிக்கும் தூக்கிக்கும் வந்து ஜாலியாக எவ்வளோ சொல்லிதாகவும் இருப்பான் அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு பஸ்ல சந்திக்கிறேன் பாய் பாய்